வணக்கம் வந்தனம் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சக்தி ஸ்கைமனம். ஸோ என்னோட கெட்டப்பு, அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு என்ன நாள் அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறேன்னு, ஸோ தளபதி செலிப்ரேஷன்ஸ் அன்றும் என்றும் என்றும் விஜய், அதை பற்றி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்லி வெரி வெரி ஹாப்பி பர்த்டே டு தளபதி விஜய். ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே தளபதியோட ஃபேனு, ரொம்ப ரொம்ப டைஹார்ட் ஃபேனு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. 12 மணிலேருந்து விஷா போட்டு தள்ளிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு தளபதி மேலே எனக்கு ரொம்பவே ஒரு கிரேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ லவ் யூ ஸோ மச் தளபதி. நீங்கள் நிறைய படம் நடித்து எங்களை வந்து எப்பயுமே என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ உங்களை வந்து நான் வந்து எப்பயுமே சில்வர் ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவேன். ஆல்ரெடி எல்லாருமே தளபதி 65 மூவி ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துருப்பீங்க. பீஸ் மோடு வேற லெவலில் இருந்தது. அது பார்க்கும்போது சில கிரிட்டிசிசம் இருந்தது. அதுக்கெல்லாம் நல்சன் டேரக்டர் அவர்கள் வந்துட்டு பதில் ரெடியாக வச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் லுக்கோட துப்பாக்கி போஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிகரெட் பிடிக்கிற மாதிரி வந்தது. ஆனால் துப்பாக்கியில் நாட் ஈவன் சிங்கிள் சீன் அந்த மாதிரி வரல. ஸோ அந்த மாதிரி இந்த ஷார்ட் கன்னோ ஆர் வாட் எவர் கன், இப்போ பப்ஜியில் நிறையா வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அது என்னென்ன கன்று நமக்கு தெரிய வருது. ஸோ அது என்னமே இருக்கட்டும், அதுக்கு ஒரு பதில் வந்து நெல்சன் வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். தளபதி ஃபேன் ரொம்ப ரொம்ப வெறித்தனமான ஒரு ஃபேனு. எந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எங்கள் அப்பா ஸ்கூலில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என் பொண்ணு எப்போ பாரு வீட்டில் விஜய் விஜய் சொல்லிட்டு இருக்காங்கம்மா, என்னன்னே தெரில, ஸ்கூலில் என்ன பாடம் நடத்துறீங்களா இல்லை என்னதான் சொல்லித்தரீங்க, வீட்டில் வந்து புக்ஸை எடுக்கிறதுல எப்போ பாரு விஜய் பாட்டு விஜய் மூவின்னு அதே சொல்லிட்டு இருக்கான்ற அளவுக்கு என்னை வந்து மனபங்குபடுத்திட்டாரு எங்கள் அப்பா ஸ்கூலில். ஸோ அந்த அளவுக்கு விஜய் மேலே ஒரு கிரேஸ். எங்கள் அப்பாவுக்கிட்டே நான் வந்து எது எது எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பேன், விஜய் பாடம் பார்க்கணும் விஜய் பாட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் தளபதியை நான் வந்து ஆன் ஸ்க்ரீனில் எப்போ பார்த்தேன்னா, காதலுக்கு மரியாதை மூவி. அப்போ தான் எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியோடு எல்லாருமே நாங்கள் போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து தளபதியை நான் வந்து அப்போ தான் பார்த்தேன். அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு, அந்தளவுக்கு வந்து நினைவு தெரியாது. அப்போது பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ரஜினி ஃபேன் தான். ஸோ காதலுக்கு மரியாதை பார்க்க டைமில் வந்து நான் வந்து சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் தான். ஸோ ஆஃப்டர் வேர்ட்ஸ் தான் நான் வந்துட்டு விஜய் மேலே நடிக்கிறது, அவரோட என்ன சொல்கிறது, காமெடி டைமிங்கு, ஆக்ஷனாக இருக்கட்டும், டான்ஸ் மூவாக இருக்கட்டும், வாட் எவர். ஸோ அது வந்து என்னை வந்து ஈர்த்து அவரை வந்து ரசிக்கும்படி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுலேருந்து நான் வந்து விஜய் வந்து ரசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து எந்த விஜய் படமே நான் அந்தளவுக்கு வந்து தியேட்டரில் பார்த்ததே கிடையாது. மோஸ்ட்லி வந்துட்டு வீட்டில் தான் உட்காந்து பார்ப்போம். விஜயோட கில்லி மட்டும்தான் நான் தியேட்டரில் பார்த்துருக்கேன். கில்லி, சிவகாசி, திருப்பாச்சி, ஏடிஎம், ஸோ அந்த மாதிரியான மூவிஸ். ஸோ அப்புறமா அதுமே கூட வந்துட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போனதே கிடையாது. ஸோ ஆஃப்டர் வேர்ட்ஸ் ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து தியேட்டரில் போய் பார்த்துருக்கோம். ஸோ ஃபேமிலி கூப்பிட்டு போவாங்க. ஸோ ஆஃப்டர் தட் காலேஜ் ஜாயின் பண்ண ஃபஸ்ட் இயர் வேட்டைக்காரன் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ வேட்டைக்காரன் வந்துட்டு ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு டே. அன்னைக்கு மார்னிங் வந்து நான் காலேஜ் கிளம்பிட்டேன். ஸோ என் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு, எங்களுக்கு வந்து நான் வந்து படித்தது வந்து ஈவினிங் காலேஜ் தான். ஸோ எனக்கு என் ஃப்ரெண்டு கால் பண்ணி, நீ ஒரு 11 o'clockலாம் நீ வந்துட்டு வந்துரு இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, சம் வாட் ஏதோ ஒர்க் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சீக்கிரமாக வீட்டில் சொல்லிட்டு கிளம்பிட்டு வந்துட்டேன். பார்த்தா வேட்டைக்காரன் மூவியோட டிக்கெட்டு. ஸோ வேட்டைக்காரன் படத்துக்கு போகிறோம் நம்ம ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்னு சொன்னால், எனக்கு ஐ நாட் ஈவன் அ பிலீவ், ஐயோ யோ விஜய் படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, எனக்கு அப்படி என்ன சொல்கிறது புல்லரிச்சு, எனக்கு அவ்வளோ தூரமாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆன அந்த டைமில் நான் காலேஜ் படிக்கும்போது. ஆப்வியஸ்லி சொல்லாமல் தான் போனேன், அம்மா நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிக்கவும். ஸோ பங்க் பண்ணிட்டு, காலேஜ் பங்க் பண்ணிட்டு வீட்டில் கூட சொல்லாமல் காலேஜில் எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கு அப்படி போய் சொல்லிட்டு தான் போனேன் நான். ஸோ அப்படி வந்துட்டு பார்த்த ஃபஸ்ட்டு விஜய் படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து என்னோட மறக்க முடியாத ஒரு நாள். அந்த வேட்டைக்காரன் படத்து, அது படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை, 1008 கிரிட்டிசிசம் இருக்கலாம் அந்த படத்துக்கு, பட் ஈவெந்தோ நான் அதை வந்து ஒரு 7-8 தடவை பார்த்துருப்பேன் தியேட்டரில். ஸோ அதுக்கப்புறம் என் தம்பியோட, எங்கள் ஃபேமிலியோட, அவர் ஃப்ரெண்ட்ஸோட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தடவை பார்த்தாச்சு. ஸோ அந்தளவுக்கு விஜய் வந்து வெறித்தனமாக ரொம்ப பிடிக்கும். ஃப்ரம் தட் வேட்டைக்காரன் டில் நவ் மாஸ்டர் வந்து நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நெவர் எவர் மிஸ் இட். ஸோ எப்பயுமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கிடைக்கலனாலும் செகண்ட் ஷோ தேர்ட் ஷோ கண்டிப்பாக பார்த்துருவேன். தலைவாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து புலியாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனையோட படங்கள் வந்து வெளியாச்சு. கத்தி கத்தி ஒரு நாட் பிலீவிங் நைட்டு 11:30 வரைக்கும் எனக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கவே இல்லை. மறுநாள் காலையில் தீபாவளி, மொதல் நாள் தீபாவளி பஷ்ணம் சாப்பிட்டு கொண்டாடுற எண்ணத்திலே இல்லை, தலைவர் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்ற டென்ஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 12 o'clock மேலே சேம் ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப பெஸ்டி டில் நவ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் அவர். ஸோ அவன் தான் எனக்கு வந்து அவங்களோட ரிலேட்டிவ் மூலயமா டிக்கெட் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தது. ஸோ மார்னிங் வந்துட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்துட்டு நான் லக்ஸியில் பார்த்த கத்தி. ஸோ விஜயோட படத்துக்கு வந்துட்டு
விஜய் மட்டும் போராட்டத்தை சந்திக்கல, விஜயோட ஃபேன்ஸுமே போராட்டத்தை சந்திக்கிறோம். ஒரு ஒரு தடவை வந்து டிக்கெட்டை வாங்குறது வந்து உயிர் போயிட்டு உயிர் வர மாதிரி ஒரு பதட்ட நிலைமைக்கு தான். எப்படியுமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையாக இருப்பேன். ஸோ எப்பயுமே தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து சொல்லி வச்சிருப்பேன். ஸோ எப்படியாவது கிடச்சிடும் இந்த மாஸ்டர் படம் கூட அப்படியே தான். அதுக்கப்புறம் 4 o'clock ஷோ நான் பார்த்தேன். நான் விஜயோட முதல் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு. ஸோ அந்த படத்துக்கு முன்னாடியே வந்து விஜய் வந்து சில்வர் ஸ்கிரீனில் அப்பியர் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நவ வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து 64 மூவிஸ் வந்து முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து கரண்ட்லி 65th மூவி வந்துட்டு ஒர்க்கிங்கில் இருக்கு. ஸோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் சீக்கிரமாக அந்த படம் ரிலீஸ் பண்ணும், தியேட்டரில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஆஸ் அ ரசிகையாக நான் ரொம்ப விரும்புகிறேன் அதை. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே விஜய் தளபதி. ஸோ ஐ லவ் யூ லாட். எனக்கு ரொம்ப 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 உங்களை பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் எப்படி பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இருந்தாலும் என்னோட விஷயம் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த விஷ் கண்டிப்பாக உங்களுக்கு போய் சேரும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஜன வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் சக்தி. டாடா, பை பை.